அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி மீனவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கலர் மீனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து கலர் மீன் பிடிக்க போகிறோம். இந்த வீடியோவில் கலர் மீன்லாம் பிடிச்சிட்டு வருவோம். அதையும் எவ்வளோ ஆழத்தில் போய் பிடிக்கணும் பாருங்கள். என்ன ஒன்று குறையாயிட்டு வீடியோ கீழே போய் எடுக்க முடியலை, அது ஒன்று குறையாயிட்டு கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்டா எப்போமா கரையில் கலர் மீன் பிடிக்கும்போது எப்படி பிடிக்கிறோங்கிறத நான் காமிச்சிடறேன். ஏன்டா இது வந்து ரொம்ப ஆழம், அதிகமான ஆழம், அதிகமான ஆழத்தில் வந்து என் கேமரா வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் ஒர்க் ஆகும். அதனால தான் கீழே முடிய போய் எடுக்க முடியல. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படியே நம்ம தூத்துக்குடி மீனோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் கமெண்டில் சொல்லிடுங்க மறக்காமல். நான் இந்த காலையில் கிளம்பி போகிறனால ஒரு ரெண்டு மணி நேரம் ஓட்டு வந்துச்சு வரலாம். ஓடினதுக்கப்புறம் தான் இந்த வேலையை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்கிறோம் பாருங்கள். கலர் மீனை பொறுத்தளவு என்னடான்னா ஒவ்வொரு டைமும் தண்ணியை வந்து மாற்றிக்கிட்டே இருப்போம். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் தண்ணியை மாற்றணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மோட்டரில் இருந்து வர்ற காற்றை வந்து அதுக்குள்ளே விட்டுருப்போம். ரொம்ப வேலை இருக்கும். அதுக்குண்டே தனியாகவே ரெண்டு பேர் இருப்பாங்க, ரெண்டு அண்ணன் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த மீனுக்குள்ளது எந்தெந்த மீன் ஏதாச்சும் ஒரு மீன் சோர்ந்து போய் இருந்தாலும் அதை எதுக்கு சோர்ந்து போயிருக்குன்னு பார்த்துட்டு அதை தூக்கி தனியாக ஒரு தண்ணி தொட்டிகளை போட்டுக்குருவாங்க. இப்படி மாற்றி மாற்றி ஏன்னா நாங்கள் உயிரோட மீனை வந்து கரைக்கு கொண்டு போய் கொடுத்தா தான் எங்களுக்கு வந்து பைசா. மீன் அந்த கலர் மீன் செத்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது பைசா எதுவுமே கிடையாது. இறங்குறது வந்து ஆக்சிஜனை போட்டு தான், இந்த சிலிண்டரை போட்டு தான் இறங்குறோம். ஏன் ஃபஸ்ட் டைம் ஏர் எல்லாத்தையும் வெளியே எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இதெல்லாத்தையும் மாட்டிடுவோம். ஏன்னா நல்லா டைட்டாக இருக்கணும். லைட்டாக ஏர் வந்து வெளியே போனால் கூட நம்மளுக்கு வந்து அதை சுவாசிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ இதெல்லாமே நல்லா தெளிவாக செக் பண்ணி வச்சுட்டு தான் இது பண்ணுவோம். இப்போ தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கு எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. ரெண்டு பேர் தான் இறங்குவாங்க, இந்த அண்ணன் ரெண்டு பேரும். இது ரெண்டுமே எனக்கு அண்ணன் தான் வேணும். இந்த வெயிட்டு கட்டிக்கிறோம். இந்த வெயிட் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளை வந்து மேலே கிளப்பி விடாது. அதுக்காகவே இந்த வெயிட்டு வந்து நாங்கள் கட்டி வச்சுருப்போம். ஓரளவு வெயிட்டு இருக்கும். கடலுக்குள்ளே எப்போ இறங்கும்போதும் சாமி முக்கியமாக வந்து நாங்கள் சாமி கும்பிட்டுக்குறோம். சாமி கும்பிடும்போது எங்களுக்கு நல்ல மீன் கிடைக்கணும், சங்க ஏதாச்சும் அம்பிடணும் அப்படின்னு நினச்சி தான் சாமி கும்பிட்டு இறங்குவோம். அப்படியே மெதுவ மெதுவாக தண்ணிக்குள்ளே அப்படியே இறங்கி போயிட்டே இருக்காங்க. வெயிட் கட்டிருக்கிறதுனால அப்படியே நம்ம பாட்டில் சல்லுன்னு கீழே போவோம். இதே இது நம்ம வெயிட் கட்டலன்னு வச்சுக்கோங்க, நம்மளை மேலே கிளப்பி விடும். லைட்டாக கையை காலை அசைச்சாலே போதும், நம்மளை மேலே கிளப்பி விட்றோம். அது மட்டும் இல்லை, ஒரு நீரோட்டத்துக்கு அப்படியே ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே போவோம். கடுப்பாக இருக்கும் நீரோட்டத்துக்கு. இன்றைக்கெலாம் சரியான நீவாட்டம். ஏன்னா நம்ம ஒரு மீனை பார்த்துருப்போம், அதை எய்த்து நீஞ்சு போய் இப்போ பிடிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு போதும்போது ஆயிரும். ஏன்னா கலர் மீன் பிடிக்கிறது இவ்வளோ ஆழத்தில் போய் இறங்கினா தான் இந்த இப்படி வித்தியாசம் கலர் மீனை பிடிக்க முடியும். நானும் எவ்வளோ கீழே போய் பார்த்தேன், இங்கே கேமரா ஒர்க் ஆக மாட்டேன்ட்டு. ஒர்க் ஆகிருந்துச்சுன்னா இந்த வீடியோலாம் உண்மைக்கும் வேறு லெவலில் இருந்திருக்கும். நான் கண்டிப்பாக அடுத்த டைம் எப்படி கீழே போய் பிடிக்கிறாங்கிறத நான் தெளிவாகவே நான் காமிச்சிருவேன். இந்த வீடியோவில் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருங்க மறக்காமல். ஏன்னா நாங்கள் என்னென்ன மீன்லாம் பிடிச்சி கொண்டு வர்றோம் அதெல்லாமே தெரியும் உங்களுக்கு. அதை விட முக்கியமானது, நான் அடுத்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு மீனோட விலை இது எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். தொடர்ந்து அடுத்த வீடியோ பார்த்துருங்க. ஏன்டா சில பேர்த்துக்கு இந்த கலர் மீன் இருக்குது, இது வந்து எவ்வளோக்கு வாங்கிட்டு போவாங்க, இது பண்ணுவாங்கலாம் தெரியாது. இந்த கனவை எல்லாமே நாங்கள் வலையை பொருத்தி தான் பிடிச்சது. இது வந்து ஓட்டு கனவாக நாங்கள் சொல்லுவோம். அந்த சங்கு சும்மா கிடக்கிறது தான், பிறக்கிட்டு வர்றது தான் சங்கு. இதுதான் தாமரகத்தம் மீன். தாமரகத்தம்லேயே ரெண்டு வகையான மீன் இருக்கும். நான் இது வந்து சும்மா கையில் மட்டும் எடுத்து தான் காமிச்சிருக்கேன். அடுத்த இதில் தான் உங்களுக்கு விலை, அதோட மீனோட பேர் எல்லாமே நான் தெளிவாகவே சொல்லுவேன். ஏன்னா அது வந்து தண்ணிக்குள்ளே ஓடிட்டே கிடக்கும், அப்போன்னு சொன்னால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து கீழே கொஞ்சம் வரி வரியாக இருக்குது, கருப்பு கலர் கோட்டு போட்டது. எனக்கு டக்குன்னு பேர் சொல்ல தெரியல அந்த மீனுக்கு.
இந்த மீனில் கலர் மீனில் பார்த்தீங்கன்னா வச்சு தண்ணிக்குள்ளே இருந்து பார்க்கும்போது சூப்பராக நல்லா அழகாக இருக்கும். கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு தோணும். அந்தளவு இந்த கையில் எடுத்து தான் நல்லா இருக்காது. தண்ணிக்குள்ளே அதோட அந்த ஓடிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா மட்டும்தான் இந்த மீன்லாம் ரொம்ப அழகாகவே இருக்கும். இதெல்லாம் ஒரு பாம்பு மாதிரியாக இருந்துச்சு. ஆனால் இந்த மீன் நான் அஞ்சால மீன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த மீனும். நல்லா புள்ளி புள்ளியாக கோடு போட்டு அழகாக இருக்கும். தண்ணிக்குள்ளே போடும்போது அந்த சின்ன சின்ன பாறைகள் அப்படியே மீனை தின்றுக்கிட்டே இருக்கும். நல்லாயிருக்கும். அந்த அந்த பாறையிலேருந்து வெளிவர அந்த தூசி இதெல்லாம் தின்றுக்கிட்டே இருக்கும். நம்ம தண்ணிக்குள்ளே பார்க்கும்போது என்னடா இது பாம்பு குட்டியே போல் அப்படின்னு தான் நினைப்போம். அப்படி இருக்கும். இந்த நண்டெல்லாம் பாரு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நானே இந்த நண்டு இப்போ தான் பார்க்கேன் இவ்வளோ ஆழத்துக்குள்ளே. அதோட மீசை, அது கால், காலிலேருந்து வர்ற கலரு எல்லாமே பக்கா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த நண்டு வந்து அந்த பாறையில் ஒட்டிகிட்டு இருக்கும்போது கூட தெரிய மாட்டேன்ட்டு எனக்கு. நான் என்னென்ன கலர் மீனுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் இறங்கியிருக்கேன் புதுசாக. அதனால் இதுக்கு முன்னாடி இறங்கும் போதெல்லாம் மீனெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ இந்த மீன் இதுக்கு ஆகுமோ அப்படின்னு கூட எனக்கு தெரியும். இந்த மீன் இவ்வளோ ரேட்டாக அது கூட தெரியாது எனக்கு. இப்போ தான் இதோட மீன், மீனோட விலை எல்லாமே இப்போ தான் எனக்கே தெரியுது. ஏன்னா நான் மற்ற டைம் வந்து இந்த பெரிய மீன் தான் பிடிக்க போவோம். இது ஓடிக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்பேன். பார்த்துட்டு அப்படியே வேறு இடத்துக்கு போயிடுவேன். இப்போ தான் நம்மளுக்கு புதுசாகவே தெரியுது. ஏன்னா அதை பிடிச்சிட்டு வந்து இதோட விலை சொல்லுவாங்க. இது எல்லாமே சொல்லும் போது நம்மளுக்கு ரொம்ப வித்தியாசமாகவே இருக்குது. இது ராலை பாருங்கள். இந்த இந்த ரால் நின்றுது எனக்கு தெரியவே இல்லை. தான் கீழே இறங்கி பார்க்கும்போது என் அண்ணன் தான் காமிச்சார் இங்கே பாருல இருந்தால் நிற்க பாருலன்ட்டு. வாலில் ஊதா கலர் கோடு போட்டு. இந்த மீனும் கூட்டமாக தான் அலையும். கூட்டமாக அலைஞ்சுன்னா ஒரு ரெண்டு மீனுக்கு மேலே மூணு மீன் நாலு மீன் இப்படி தான் அலையும் இந்த மீனும். என்னடா பேரை சொல்ல மாட்டேக்கானே அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு அந்த அளவு பேர் தெரியலை. நான் அடுத்த வீடியோவில் எல்லா மீனோட பேரையும் நான் சொல்லியிருக்கேன். மறக்காமல் அடுத்த வீடியோவில் பார்த்துருங்க. இந்த மீனை வந்து நல்ல தண்ணிக்கு மாற்றுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மீனை வந்து நல்ல தண்ணிக்கு மாற்ற மாட்டேக்காங்க. அப்படியே எடுத்துகிட்டு போய் கடல் தண்ணியை வச்சே தான் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணி வளர்த்துட்ருக்காங்க. செல்ல இடத்துல தான் இதை வந்து நல்ல தண்ணிக்கு மாற்றி வளர்க்குறாங்க. இது வெறும் கடல் தண்ணி தான். கடல் தண்ணியை எடுத்துகிட்டு போகிறாங்க. வாரத்தில் ஒரு வாட்டி வந்து கடல் தண்ணி மாற்றுவாங்களாம். இப்போ இந்த தண்ணி கொண்டு போகிறாங்கள்ல, இந்த தண்ணியில் வந்து எவ்வளோ வந்து உப்பு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த அதோட வெப்பம் இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி விற்கிற வரைக்கும் அவங்க கொண்டு போய் இன்னொரு இடத்துல கொடுப்பாங்கள. கொடுக்குற வரைக்கும் அந்த கம்பெனிக்காரன்னு சொன்னாங்க, அது வரைக்கும் வந்து இந்த வெப்பம் இந்த உப்பு தன்மை எல்லாத்தையும் கரெக்டாக வச்சு கொண்டு போவாங்களாம். இது ராலை பாருங்கள். இந்த ராலில் நான் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. இதுதான் நான் பார்த்தது ஃபஸ்ட் டைம். இதோட வால் பகுதியில் கூட நம்ம காலில் அஞ்சு விரல் எப்படி இருக்கோ அதே மாதிரி இது வால் பகுதியில் அஞ்சு விரல் இருக்குது. என்னமோ நம்ம பெயிண்ட்டை வச்சு வரைஞ்சது மாதிரி இருக்கும் இந்த ரால். அப்படி கண்ணாடி மாதிரி வருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம கையில் எடுத்து பார்க்கலாம். கையில் எடுத்து பார்த்தா அது வந்து வெடிச்சு எங்கிட்ட கீழே விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கண்ணு தெரியாது. ஒன்று தண்ணிக்குள்ளே விழுதா இல்லை கீழே விழுகுதா எங்கிட்ட விழுகுதான்னு தெரியாது. அதனால தான் இந்த டப்பாக்குள்ளே வச்சே நான் காமிக்கிறது. இந்த இந்த அந்த ரெண்டு நாளும் ஒரே வகையை சேர்ந்தது. இங்கிட்ட ஒரு ரெண்டு நாள் இருக்குது பாருங்கள். அது கால் கூட ஏதோ கத்திரிப்பு கலரில் இருந்துச்சு கால். ஒவ்வொரு அந்த ஆளுக்கு கத்திரிப்பு கலர் காமிக்குது. இது வந்து சிவப்பு கலர் காமிச்சிச்சு. இப்படி மாற்றி மாற்றி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் காமிச்சில்ல அது கூட வேறு கலரில் காமிச்சிச்சுல. நாங்கள் ஓரளவு வந்து கலர் மீன் வந்து பிடிச்சாச்சு. பிடிச்சிட்டு இப்போ கரைக்கு கிளம்ப போகிறோம். அதுக்காக தான் நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கோம் பாருங்கள். எப்படா கரை கிளம்புண்டு. இந்த மீனுக்கு வந்து வண்ணாத்தி மீன் தான் இது. இதுக்கு வந்து இந்த ஊசியை வச்சு குத்தி விடுவோம். எதுக்குன்னா இது வந்து காற்றை குடிச்சிடும். காற்றை குடிச்சுனா ஊதிடும். ஊதி அந்தளவு சுறுசுறுப்பாக ஓடாது. நம்ம அந்த காற்றை வெளியே எடுத்த உடனே எப்படி ஓடுன்னு பாருங்கள். இந்த அமுக்கி விடுவாங்க. அமுக்கி விட்டோன்னா இதுக்கு முன்னாடி எப்படி செத்தது மாதிரி நடிச்சிச்சோ அதே மாதிரி இப்போ செத்தது மாதிரி பாருங்கள். குத்தி விட்ட உடனே நல்லா ஓடிடும். சுறுசுறுப்பாயிரும். அதனால் எந்த மீனில் இப்படி தலைகில சுற்றிட்டு இருக்கோ அந்த மீனெல்லாம் எடுத்து இப்படி ஊசி வச்சு குத்தி விட்டுருவாங்க. இன்னும் கரைக்கு போகிற வரைக்கும் அப்போ தான் எல்லா மீனுமே நல்லா உயிரோடையே கிடக்கும்.
இது வந்து தண்ணி வந்து அடிக்கடி அடிக்கடி மாற்றுறதுனால அப்பப்போ நம்ம எந்த மீன் பிடிக்குமோ அதை வந்து கொஞ்ச நேரம் கடலில் நல்லி கொஞ்ச நேரம் வச்சுருப்போம். வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கேனை வந்து மாற்றுவோம். உடனே வந்து கேனை மாற்றுறது கிடையாது. வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். இந்த வீடியோ எப்போ இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. கலர் மீனை பற்றி இதாண்டே இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் கலர் மீன் போய் எடுக்க போன வீடியோ. என்னால் முடிஞ்சளவு நான் தண்ணிக்குள்ளே இறங்கி பார்த்துட்டு அந்த கேமரா ஒர்க் ஆகாதனால நம்மளுக்கு வந்து கீழே போய் எப்படி மீனை பிடிக்கிறதே காமிக்க முடியல. அது ஒரு நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது. கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் கீழே போய் எப்படி கலர் மீனை பிடிக்கிறேங்கிறத கண்டிப்பாக நான் காமிப்பேன். மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.